நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள ஆத்துக்குறிச்சி என்ற கிராமத்தில் நடந்த கொடூரமான குழந்தை கொலை சம்பவம் ஊரையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. விக்னேஷ் மற்றும் ரம்யா தம்பதியரின் 3 வயது மகன் சஞ்சய் திடீரென காணாமல் போனதும் அவர்களை சற்றும் அமைதி பெறவிடவில்லை. பல இடங்களில் தேடியும் எந்த தடயமும் கிடைக்காததால் வீட்டின் எதிரே வசிக்கும் தங்கம்மாள் என்பவர் மீது சந்தேகம் எழுந்தது. விக்னேஷ் ரம்யா தம்பதிக்கு 2 குழந்தைகள், 1 6 வயது மகன் மற்றும் 3 வயது மகன் சஞ்சய். இருவரும் வேலைக்குச் செல்லும் நிலையில் பிள்ளைகள் பெரும்பாலும் வீட்டில் விளையாடுவதில் ஈடுபட்டனர். ஒருநாள் சஞ்சய் வீட்டு அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென காணாமல் போனான். பீதி அடைந்த தாய் தந்தை குழந்தையை பல இடங்களில் தேடினார்கள். சஞ்சய் காணாமல் போனதற்கு முன்பு அவரை எதிர்ப்பகுதியிலுள்ள தங்கம்மாளிடம் சண்டையிட்டது குறிப்பிடத்தக்கது. சஞ்சய் மற்றும் அவன் நண்பர்கள் தங்கம்மாள் வீட்டின் முன்பாக கற்கள் கண்ணாடி துண்டுகளை வீசி விளையாடுவதால் தங்கம்மாளுக்கு அவசியம் இருந்தது. ஆனால் இதன் பின்னணி மிக ஆழமானது. 2 மாதங்களுக்கு முன்பு தங்கம்மாளின் மகன் வெங்கடேச பெருமாள் சாலை விபத்தில் உயிரிழந்தார். அந்த துக்க நிகழ்வில் விக்னேஷ் குடும்பம் கலந்து கொள்ளவில்லை. இது தங்கம்மாளுக்கு வேதனையாக இருந்தது. சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் தங்கம்மாளின் வீட்டில் சோதனை மேற்கொண்டபோது 3 வயது சஞ்சய் கொலை செய்யப்பட்டு வாஷிங் மெஷினில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. அதிர்ச்சியூட்டும் இந்த சம்பவம் அனைவரையும் ஆழ்ந்த வருத்தத்தில் ஆழ்த்தியது. தங்கம்மாள் கொடுத்த வாக்குமூலத்தில் வெங்கடேச பெருமாளின் மரணத்திற்கு விக்னேஷ் குடும்பத்தினரை பொறுப்பாகக் கருதி பழுதிற்கவே சஞ்சயை கொன்றதாக கூறியுள்ளார். அதிகாரம், கோபம், பழி தீர்க்கும் எண்ணம் மனிதநேயத்தை மறைத்ததன் விளைவு இச்சம்பவத்தில் கச்சிதமாக வெளிப்பட்டது. காவல்துறையினர் இந்த கொலை திட்டமிட்டதா அல்லது தற்செயலாக நடந்ததா என ஆராய்ந்து வருகின்றனர். சஞ்சயின் கொலையில் மூடிய 2 நிழல் கிராம மக்களின் நெஞ்சங்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது.